ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஸ்டைலில் இன்னைக்கு அழகான ஒரு டிசைன் பார்க்கலாம். நம்பர் 2 பீட்ஸை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் கொறுத்துக்கங்க. கொறுத்ததுக்கப்புறம் பசை போட்டு ஒட்டிடுங்க. எல்லா பசையும் கொஞ்சம் நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தூக்காது. அப்படியே ஊசியை கீழே குத்தி மேலே எடுத்துருங்க. அப்படியே அதே நூலில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் பீட்ஸ் கொறுத்துக்கலாம். இதெல்லாம் கொறுக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்குது, ரொம்ப பொடி ஊசியாக இருக்கும். அந்த ஊசியிலே ஒரு சில டைமில் போகாது. இந்த மாதிரி நீடிலே ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊசி வேணும், வாங்கிக்கோங்க. கூட 4-5 வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா அது ஒடிஞ்சிரும். அடுத்து நான் செயின் எடுத்திருக்கேன், செயினை ஒட்டிடுவோம். மறுபடியும் சுகர் பீட்ஸை கொறுத்து ஒட்டிடலாம். இது இப்போவே ஸ்டிச் பண்ண வேண்டாம், கொஞ்சம் காயட்டும். காயறதுக்குள்ளே பக்கத்தில் பாசி ஒட்ட வேண்டியது இருக்குது, அதையும் ஒட்டிடுவோம். பாசி 1.75 இன்ச் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அவ்வளோ தூரம் தள்ளி வச்சுக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல பசையை வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஸ்டோனையும் ஒட்டிடலாம். நான் வச்சுருக்க ஸ்டோன் வந்து ஓட்டை இல்லாதது, ஸ்டிச் பண்ண முடியாது. எல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் நல்லா லாக் ஸ்டிச் கொடுத்துருவோம். லாக் ஸ்டிச் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் போடுங்க. அப்போ தான் நம்ம தச்சு கொடுக்குற சட்டைக்கு லைஃப் இருக்கும். இல்லைனா உதுந்து விழுந்து விழுந்துட்டுனா உங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஆரம்பித்த சுகர் பீட்ஸுக்குள்ளே ஊசியை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் ரவுண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. முடிச்சதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வாங்கும்போது ரொம்ப பிரைட்டாக இருக்கிறது வாங்காதீங்க, டிம்மாக இருக்கிறது வாங்குங்க, அதான் கருக்காது. நம்பர் 2 பீட்ஸ் எடுத்துக்கலாம். அதையும் சுகர் பீட்ஸ் கொடுத்த மாதிரியே கொறுத்துக்கங்க. ஆரம்பித்த பாசிக்குள்ளே விட்டு எடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கும் லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. ஆரி போடுறவங்க 2 பாசிக்கு இடையில் மேக்ஸிமம் ஸ்டிச் போடுவாங்க. நீங்கள் நல்லா லாக் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா பார்க்குறவங்க இதை யாருமே ஆரி ஒர்க் தான் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு சின்னதாக மாடல் போடலாம். இப்போ 2 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டிருக்கேன், உடனே அதையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதே மாதிரி 3 அடுக்காக வச்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஆரி ஸ்டாண்ட்லேயே ஒரு நாள் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 500-600 சேரீக்கு நம்ம போடுற ஒர்க்கால் தான் ரேட்டே கூடிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே கிராண்டா போடணும்னு தான் ஆசைப்படுறாங்க, அது நம்மளுக்கே தெரியும். சின்னதாக புட்டாஸ் போட்டுக்கலாம். 2 சுகர் பீட்ஸு, 2 பீட்ஸு, 2 சுகர் பீட்ஸு போட்டு தச்சிடலாம். இந்த புட்டாஸை அங்கங்கே போட்டு விட்டுருங்க. தனித்தனியாக இருக்கிற பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தச்சிடலாம். இந்த மாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.